ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை யூஎஸ்ஏ. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம காரிய சித்தி ஹனுமான் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸஸில் பிளானோவில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஹிந்து டெம்பிள் இன் டெக்ஸஸ் ஆர் பிளானோ அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்து நல்ல ரேட்டிங் இருக்கிற ஒரு டெம்பிள். ஸோ அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் போயிருக்கோம். அண்ட் மெயினாக வந்து இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கோயிலில் உள்ளே வந்து தண்ணி இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க கோவிட்னால. நீங்கள் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா தட்சணையாக கொடுக்குற பொருள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ கோவிடுங்கிறனால மாஸ்க்கு மேண்டேட்டரி. நல்ல பெரிய கோயில், ஆனால் சாமிங்க வந்து எல்லா சாமியும் இருக்குது அப்படின்லாம் இல்லை, ஒரு நாலஞ்சு சாமி தான் இருக்குது. ஆனால் இடம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக உட்காந்து யோகா பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. என் கோயில் ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட அந்த ராமாயணத்தோட ஸ்டோரி ஒரு ஒரு ஃபோட்டோவாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ மெயின் சாமி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான் தான். விநாயகர் இருந்தார், அதுக்கப்புறம் அம்மன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பின்னாடி வந்து சிலையில் வந்து சில சாமிங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ சாமி வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் நான் க்ளோஸ் அப்பில் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயரோட எல்லா லீலைகள் அங்கெல்லாமே வந்து அந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, கோயில் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனை வேணும்னாலும் வாங்கி நம்ம பண்ணலாம். இங்கே முன்னாடி வந்து ஒரு ஐயர் இருந்தார், அவர் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தார். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பில்லர் இருக்குது அந்த கோவிலில். ஸோ அந்த கோவிலில் வந்து அந்த பில்லரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ பார்த்தோம் ஒரு பச்சை கலரில் கயிறு கட்டியிருந்தாங்க, அது என்னென்ன சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போனதே லேட்டாக தான் போனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அது வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னாங்க. சரி என்ன அப்படின்னு பார்த்தா அது பேர் வந்து தோரம். இந்த தோரமும் வந்து பே பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்து மூணு பில்லர், ஒன்று வந்து சரியாக மறந்துருச்சு ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆனனால, ஹெல்த்து இப்போ நாங்கள் கட்டிகிட்ருக்கிறது வந்து ஹெல்த்து வெல்த்து வீசா அந்த மாதிரி இஷ்யூ, இன்னொன்று வந்து வெறும் ப்ராஸ்பரிட்டி வெல்த்து அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சு. இன்னொன்று வந்து இன்னும் மூணுக்கும் ஒரு ஒரு போர்டு போட்டு, அதாவது வீசா கிடைக்கணும், க்ரீன் கார்டு கிடைக்கணும், காசு நிறையா வரணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், அந்த மாதிரி கேட்டகரி உங்களுக்கு எது வேணுமோ அதில் வந்து அந்த தோரமை வாங்கி நீங்கள் கட்டலாம். கட்டிட்டு அது கூட ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டில் இருக்கிற ஸ்லோகமை வந்து நீங்கள் இத்தனை தடவை படிக்கணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ எல்லோரும் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாங்கி ஒரு தோரம் கட்டிட்டு. நீங்கள் டெக்ஸஸில் இருக்கீங்க, பிளானோவில் இருக்கீங்க, இல்லை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீசா கிடைக்கணும், இல்லை க்ரீன் கார்டு கிடைக்கணும், இல்லை எல்லாமே நல்லா இருக்கணும், சும்மா இந்த கோயிலை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து டெக்ஸஸ் பிளானோவில் இருக்கிற காரிய சித்தி ஹனுமான் டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே என்ன சொல்ற பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு. அண்ட் யாரோ ஒரு சாமியார் ஃபோட்டோ கூட இருக்குது, அது யார் என்னன்னு நம்ம அவரை பற்றி சரியாக பார்க்கலை. ஸோ மற்றபடி வந்து கோயில் தரிசனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, வெளியில் வந்தாச்சு. ஸோ வெளியிலையும் வந்து அந்த சிற்ப வேலைகள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, இந்த எலிஃபெண்ட்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் நாங்கள் அன்றைக்கி வந்து போயிருந்தது வந்து ஏதோ ஒரு நல்ல நாள், ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் போயிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க, நல்ல செமையாக சூப்பராக ஒரு தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ பசங்களாம் நல்லா வெயிலில் வெளியில் நல்ல ஸ்பேஷியஸான இடம் நல்லா விளையாண்டாங்க, அப்புறம் அவங்களெல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நல்ல மதிய வேலையாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சாப்பாடுனாவே நம்ம மூஞ்சில் சிரிப்பு தானாக வந்துடும். ஸோ எங்கே சாப்பிட வந்திருக்கேன், என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா, சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.